ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இயக்குனர் விஎஸ் இந்து இயக்கத்துல நித்யா மேனன், விஜய் சேதுபதி, இந்திரஜித் சுகுமாரன் லீட் ரோல் பண்ணியிருக்கும் படம் 19:1A. இது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படம். ஸோ இந்த படத்தோட விமர்சனத்தை இன்னைக்கு சேனல்ல பார்த்துடலாம். இந்த 19:1A இது வந்து என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாவலிஸ்ட் இருக்காருங்க, அவர் வந்து ஒரு போராளின்னு சொல்லலாம், அவர் தான் விஜய் சேதுபதி. அவர் எழுதக்கூடிய ஒரு கதை, அவர் எழுதின கதையை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி ஷாப் வச்சுருக்கக்கூடிய, ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கக்கூடிய நித்யா மேனன் கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு. எனக்கு இந்த இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ரிட்டர்ன் வரவே இல்லை. வந்து அவங்களும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, என்னடா இவருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பார்த்தா நியூஸில் அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் வரும். அதனால நித்யா மேனன் வந்து ரொம்ப கியூரியஸ் ஆயிடுவாங்க, என்னடா இவருன்னு. வந்து நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு போனாரு, இதெல்லாம் கதையெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனாரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, ஆனால் திரும்ப வந்து வாங்கிக்கவே இல்லை, இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், அவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இன்னொரு நியூஸ் சேனல்ல காட்டுறாங்க, இந்த மாதிரி இறந்து போன விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் சுகுமாரன் பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, அவர் உயிரோட இல்லைனாலும் அவர் எழுத நினைச்சது, அவர் சொல்ல நினைச்சது இந்த உலகத்தை போய் சேரும் அப்படின்னு அவர் சொல்றத காமிக்கிறாங்க. ஸோ நித்யா மேனன் கிட்ட தான் இருக்குன்னு நித்யா மேனனுக்கு தெரியும், அவங்க அவர் என்ன சொல்ல வந்தாரு லாஸ்ட் கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் யாரு, விஜய் சேதுபதி யாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அவரோட வீட்டுக்கு, அவரோட ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் போய் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க நித்யா மேனன். நாட் லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி போல, ஜஸ்ட் இவர் வந்து நம்மளை வந்து பார்த்து இதை கொடுத்துட்டு போனாரே, இது நம்ம கிட்டே இருக்கே, இது யார்கிட்ட போய் சேர்க்கணும்னு தெரியாமல் அவங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபுல்லாகவே போகுது. கடைசியில் இந்த கதை, அவர் சொல்ல வந்த கதை வந்து போய் யார்கிட்ட சேரணுமோ அது சேர்ந்துதா இல்லையா அப்படின்றத சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், இந்திரன் சார் ஆகட்டும், அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் தான், கான்ஸ்டபிள் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நித்யா மேனன் ஆகட்டும், இதில் வந்து ஒரு ரொம்ப அப்படியே அடிதடி வெட்டுக்குத்து அந்த மாதிரி வைலன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பியூர் ஒரு ஒரு சைலண்ட், அப்படியே வந்து ஸ்லோவாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூவி தான். ஸோ இந்திரஜித் சுகுமாரன், விஜய் சேதுபதி எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ரோல் தான். இது மொத்தமாகவே இந்த படம் வந்து ஒரு 1 hour 45 minutes தாங்க போகுது. இல்லை ஆழமாக சொல்கிற அளவுக்கு கதை இல்லை, ரொம்ப அப்படியே மியூசிக் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸாக தான் இருக்குது. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது, கொஞ்சம் டிராகிங்காகவே போகுது. அதாவது கரெக்டாக ஒரு சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா அந்த ஸ்க்ரீன் பிளேல எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்றது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் புரியாமையே போகும், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த படம் நான் பார்த்துட்டேங்க, எனக்கு ஓகே ஓகேவாக தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.